இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்றைக்கி ஜீ தமிழில் ஒளிபரப்பாக இருக்கிற நீதானே எந்தன் பொன்னசந்தம் சீரியலில் இன்றைக்கி என்ன ஒளிபரப்பாக போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி ஜீ தமிழில் ஒளிபரப்பாக இருக்கிற நீதானே எந்தன் பொன்னசந்தம் சீரியலில் என்ன ஒளிபரப்பாக போகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அணுக்கும் அனிருத்துக்கும் நடக்க இருந்த கல்யாணம் ஒரு வழியாக நடக்க இருக்காமல் இருந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, சுப்புவோட மனநிலைமை ரொம்பவும் மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி சுப்புவோட உடல்நிலை கண்டிஷனும் ரொம்பவும் மோசமாக இருக்கிற பட்சத்தில் அவரால் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ இல்லை மன வலிமையோ அவரால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறமே இப்படி ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கிறது. சுப்புக்கு கல்யாணத்திலே நடந்தது தெரிய வந்துருச்சுங்க. இதுக்கப்புறம் சுப்புவோட மனநிலைமை எப்படி இருக்கும், அப்படியே தான் இருப்பாரா, இல்லை அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துடுவாரா அப்படிங்கிறத போக போக பார்க்க தாங்க தெரியும். அது மட்டும் இல்லாமல் சூர்யாவுக்கும் அணுவுக்கும் இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்பு சுப்புக்கு எப்படியோ தெரிய வந்துருச்சு வீடியோ மூலமாக. ஆனால் சூர்யாவோட அம்மா பார்த்துட்டிங்கன்னா, இவங்களுடைய இந்த கல்யாணத்தில் நம்ம ஒன்றும் அவசரப்பட வேண்டாம், அணு அனிருத் இவங்களுடைய கல்யாணம் நிச்சயதார்த்தம் தான் ரொம்ப ரொம்ப அவசரமாக நடந்துருச்சு, ஆனால் நடக்க இருக்கிற அணுக்கும் சூர்யாவுக்கும் இருக்கிற கல்யாணம் ரொம்பவும் பொறுமையாகவே நீங்கள் யோசித்து முடிவெடுங்க அப்படின்னு சாதா அவங்க சுப்புக்கிட்டேயும் அணுவுடைய அம்மா கிட்டேயும் சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறமாவது அணுவுக்கு ஆதரவாக சுப்பு இருப்பாரா, இல்லை அணு மேலே கோபத்தை உண்டாக்கி அவர் பிரியதுக்கான நிலைமைகள் ஏற்படுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சூர்யா அணு இதுக்கப்புறம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகிறாங்க, அணு அனிருத் இவங்க ரெண்டு பேரும் இனி சந்திக்க மாட்டாங்களா, அப்படி இல்லைன்னா அனிருத் அவருடைய பிஸ்னஸ் செய்கிற இடமான ஆஸ்திரேலியாவுக்கே போயிடுவாரா அப்படிங்கிறத போக போக ஒளிபரப்பாக இருக்கிற எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சுப்பு இதுக்கப்புறமாவது அணுவுக்கும் சூர்யாவுக்கும் இருக்கிற காதலை புரிஞ்சு கொண்டு ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணிப்பாரா, ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா இதுவே அவருக்கு தாங்க முடியாத ஒரு அதிர்ச்சியாக தான் இனி கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தான் பொண்ணோட மனசை புரிஞ்சிக்க முடியலையே, தான் பொண்ணுக்கிட்ட கேட்டு எந்த ஒரு விஷயமுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு சுப்பு இப்போவும் மன வருத்தத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு மன வலியை போக்குறதுக்காக அணுக்கும் சூர்யாவுக்கும் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவருக்கு ஏற்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, காமௌண்டில் இருக்கிறவங்க காலனியில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துட்டு அணு அதுக்கப்புறம் குடும்பமெல்லாம் அவங்க நடந்து வர்றாங்க. நடந்து வரும்போது ரகுபதி சுற்றி இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கேலி கிண்டல் பண்ணுறாங்க. இவளோட கல்யாணம் போய் இப்படி நின்றுச்சு, வேற ஒரு மாப்பிள்ளை கூட பழகிட்டு இப்படி வேற ஒருத்தர் கூட கல்யாணம் பண்ணிக்க போயிட்டாலே இந்த அணு இவெல்லாம் எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிண்டலும் அதுக்கப்புறம் கேலியும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே பார்த்துட்டிங்கன்னா, இதை தாங்க முடியாத அணுவுடைய அம்மா புஷ்பா அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய விளக்குமாரை எடுத்து ரகுபதியை அடிக்க போயிட்டாரு. அணு அணுவோட அப்பா அம்மா எல்லாருமே வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அணுவுடைய அப்பா சுப்பு அவர் குளிச்சுட்டு வந்துடுறாரு. குளிச்சுட்டு வந்துட்டு அணு அவங்க தான் கட்டியிருக்கிற சேலரி அதுக்கப்புறம் நகை ஜுவல்லரி மோதிரம் எல்லாத்தையும் கழட்டி வைக்கிறாங்க. கழட்டி வச்சுட்டு தான் அப்பா என்ன பண்ணுறாரு, அவருடைய மனநிலைமை எப்படி இருக்குது, என்னை பற்றி அவர் என்ன பண்ணிட்டுருக்கிறாரு, என்ன திங்க் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அணு. ஆனால் அவர் பார்த்துட்டிங்கன்னா, குளிச்சுட்டு வந்துட்டு சாமி ஸ்டாண்டுக்கிட்ட போயிட்டு சுந்தரகாண்டம் அப்படிங்கிற புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ பூரணி கேட்குறாங்க, அத்தான் இன்னும் சாப்பிட்லையா அக்கா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு புஷ்பா பார்த்துட்டிங்கன்னா, இல்லை இன்னும் சாப்பிட்ல, ஆனால் மாத்திரை போடணுமே, இப்போ போய் மாத்திரை போட சாப்பிட சொன்னால் அவர் சாப்பிட மாட்டார், ஏன்னா சுந்தரகாண்டம் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அவர் சாப்பிட மாட்டார், அது படித்து முடிக்கிற வரைக்கும் அவர் எதுவுமே பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பா அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி ஒளிபரப்பாக இருக்கிற எபிசோடு அப்படின்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து வேற என்ன விஷயங்களாக நடக்க போகுது அப்படிங்கிறத போக போக ஒளிபரப்பாக இருக்கிற எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.